हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल कुरिंजी किचन। कुरिंजी किचन इनके नम्म पाकपोरुदु ओरु टेस्टियान स्नैक्स रेसिपी दान पाकपोरुम। सुंडल अदु पच्चा वेर्कडले यूस पन्नि इंद सुंडल एप्पडि टेस्टिया सेयदन पाक्कलाम। वांगा वीडियो को पोलाम। फ्रेंड्स, இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சுண்டல் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை கிடைக்காதவங்க காஞ்ச வேர்க்கடலையை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இதை செய்யலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், மண்ணெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. சேர்த்துட்டு வேர்க்கடலை மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு விசில் போட்டு கரெக்டாக 2 விசில் வச்சா போதும். இது பச்சை வேர்க்கடலை 2 விசில் வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. இல்லைனா காஞ்ச வேர்க்கடலையாக இருந்தால் ஒரு 3-4 விசில் வைக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா பொறிஞ்சி வரணும். வந்த பிறகு நல்லா துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். பாருங்கள், வதக்கி எடுத்தாச்சு. ஒரு 4 சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். 2 வரமிளகாவையும் கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரே 1 கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். கேரட் பிடிக்காதவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கேரட் சேர்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நல்லா வதக்கி எடுக்கணும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் கூட ஈர பசையே இல்லை. இப்போது நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கினா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்தாச்சு. எண்ணெய் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.